குடியுரிமை திருத்தச் சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்றியதன் மூலம் மகாத்மா காந்தியின் கனவை நடைமுறைப்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி கூறியுள்ளார். மதுரை செல்லூர் பகுதியில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இதை தெரிவித்தார். குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அவதூறு தகவல்களை பரப்பி வருகிறது என்றார். காங்கிரசோடு மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருந்த திமுக அப்போது பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு வந்த இந்தி அகதிகளை குடியுரிமை வழங்கலாம் என்று கூறிவிட்டு இப்போது எதிர்ப்பது ஏன் என்று ஸ்மிருதி இரானி கேள்வி எழுப்பினார். இலங்கை தமிழர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் கூட இரட்டை குடியுரிமை வழங்க திமுக எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். Today I can proudly say that under the leadership of Narendra Modi we have ensured the respect of citizenship to be given for those who were persecuted in Pakistan, Bangladesh and Afghanistan, not only Hindus but also citizenship to be granted to Sikhs, Parsis, Jains, Christians and Buddhists. பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.